ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் ஸ்பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராமநாதபுரம் பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்த பாஜக வேட்பாளர் மீது குதிவைத்து வீசப்பட்ட சோடா பாட்டில் வந்து அருகிலே இருந்த அதிமுக வேட்பாளர் மீது விழுந்ததில் அவரோட தலையில் பலத்தமான காயம் ஏற்பட்டிருக்கு அது பற்றின முழுமையான தகவலை பார்ப்போம் தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக ராமநாதபுரம் தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவோட கூட்டணி கட்சியான பாஜகவுக்கு ஒதுக்கியிருக்காங்க அந்த தொகுதியில் முன்னாள் அமைச்சர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து போட்டிடுறாங்க இதனைத் தொடர்ந்து அவர் வந்து அந்த பகுதியில சில நாட்களாக ஒரு தீவிரமான வாக்கு சேகரிப்புல வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க தற்போது ராமநாதபுரத்தில் உள்ள திருப்புலாணி ஒன்றியம் பெரியப்பட்டினம் பேருந்து நிலையம் அருகே அவங்க வந்து வாகனத்துல இருந்தவரை பிரச்சாரம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க அப்ப அப்படின்னா அருகில இருந்த ஒரு பூட்டிய வீட்டின் இரண்டாவது மாடியில இருந்த மர்ம நபர்கள் சிலர் நயினார் நாகேந்திரன் மீது குறி வைத்து சோடா பாட்டில் வந்து வீசியிருக்காங்க அந்த சோடா பாட்டில் வந்து குறித்தவரி வாகனத்துக்கு அருகே இருந்த திருப்புல்லாணி அதிமுக ஒன்றிய அவைத் தலைவர் தேவரோட தலையில வந்து விழுந்துருச்சு இதனால பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு தலையில பலத்தமான காயம் வந்து ஏற்பட்டுருச்சு இதனை தொடர்ந்து அங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு அனைவரும் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனு அனுப்பி வச்சாங்க அந்த நேரத்துல அந்த சோடா பாட்டில வீசின மர்ம நபர்கள் அந்த பகுதியில இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவருக்கு வந்து தலையில பன்னிரண்டு தையல்கள் போடப்பட்டிருக்கு அந்த பாஜக வேட்பாளர் பிரச்சாரத்துல ஈடுபட்டுட்டு இருந்த போது பாத்தீங்க அப்படின்னா அருகே அமைச்சர் மணிகண்டன் அன்வர் ராஜா பாஜக நிர்வாகிகள் பல பேர் வந்து இருந்தாங்க இதனால பாத்தீங்க அப்படின்னா காயமடைந்த உரைய தேவரை பார்க்கறதுக்காக அமைச்சர் மணிகண்டன் தன்னோட கார்லயே அவங்களோட வீட்டுக்கு சென்று நேரம் நலம் விசாரிச்சிருக்காங்க இது குறித்து அந்த பகுதி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு தீவிரமான விசாரணை மேற்கொண்டிருக்காங்க பாஜக வேட்பாளர் ஒருவர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் போது அவங்க மீது சோடா பாட்டில கொண்டு தாக்கி இருக்கிறது ஒரு அந்த பகுதியில மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி